வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் வந்து பாலிடெக்னிக் சம்பந்தமாக மிக முக்கியமான விஷயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. பாலிடெக்னிக் அட்மிஷன் சம்பந்தமாகவும் தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வந்து பாலிடெக்னிக் அட்மிஷன் வந்து வரக்கூடிய ஜூலை முதல் தேதியிலிருந்து ஆரம்பமாகுது. அதாவது 1/7/2022 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வந்து பாலிடெக்னிக் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து லேட்டரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஆரம்பமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக்கில் வந்து அட்மிஷன்ஸ் குறைவாக இருக்கிறதுனால அதை அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. மிக முக்கியமான விஷயமா 13 பாலிடெக்னிக் காலேஜஸில் வந்து 10 நியூ லேட்டஸ்ட் கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாலிடெக்னிக்கில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக பாலிடெக்னிக்கில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாணவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக உயர்ந்துருமோ அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இன்ஜினியரிங் ஃபீஸ் பற்றி ஏஐசிடி பற்றி கேட்டப்போ அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் பாலிடெக்னிக்கிலும் லாஸ்ட் இயர் என்ன ஃபீஸ் இருந்ததோ அதே ஃபீஸ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். யார் யாரெல்லாம் பாலிடெக்னிக் போகணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே தயாராக இருங்க. அதற்கான அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.